வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பரிபாடல். எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடலை பற்றி தான். அதில் வரக்கூடிய முருகனை பற்றிய ஒரு பாடலுடைய விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பரிபாடல் என்று சொல்லப்படக்கூடிய நூல் அகமும் புறமும் இணைந்த ஒரு நூல். இதனுடைய பாவகை பரிபாட்டு. மொத்த பாடல்கள் வந்து 70, ஆனால் இப்போ கிடச்சிருக்கிறது 22 தான். புலவர்கள் 13 பேர் பாடியிருக்காங்க. அடிவரையறை 25 வரியிலிருந்து 400 வரி வரைக்கும் பாடக்கூடியதாக இந்த பாடல் அமையும். இதற்கான பெயர் காரணம் பார்த்திங்கன்னா, பரிந்து வரும் இசையால் ஆன பாடல், அதனால் பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வழங்கப்படுது. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா, இந்த மாதிரி 4 வகை பாக்களும் பல வகையான அடிகளாலும் பரிந்து இடம் கொடுக்கும் தன்மையுடைய பரிபாட்டு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. தொல்காப்பியர் காலம் வரைக்கும் களிப்பாவும் பரிபாட்டும் தான் வந்து வழக்கில் இருந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல் என்கிற சிறப்பு பெயர்களும் உண்டு. தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் பரிபாடல் தான்ன்றது குறிப்பிடத்தக்கது. இதனை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. உரை எழுதினவங்க பரிமேலழகர் உரை எழுதியிருக்காரு. நூலை முத முதல்ல பதிப்பித்தது உவேசா. சரி, இதிலிருந்து முருகப்பெருமானை பற்றிய ஒரு திருப்பாடலை பார்க்கலாம். இன்னொரு குறிப்பான ஒரு செய்தி, இந்த பரிபாடலில் திருமாலுக்கு 8 பாட்டும், முருகனுக்கு 31 பாட்டும், காளிக்கு 1 பாட்டும், வையைக்கு 26 பாட்டும், மதுரைக்கு 4 பாடல்களும், ஆக மொத்தம் வந்து 70 பாடல்கள் பழங்காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற 22 பாட்டில் திருமாலுக்கு 6, முருகனுக்கு 8, காளிக்கு பாடல் இல்லை, வையைக்கு 8 பாடல்கள், மதுரையை பற்றிய பாட்டும் இல்லை. சரிங்களா? அதனால் இருக்கக்கூடிய 22 பாடலிருந்து ஒரு பாடல் முருகனை பற்றிய பாடல் இப்போ நாம் பார்க்க போகிறோம். பாயிரும் பனிக்கடல் பார்த்துகள் படப்புக்கு சேவியர் பிணிமுகம் ஊர்ந்து அமர் உழக்கி தீ அடல் துவைப்ப திரிய விட்டெறிந்து நோயுடை நுடங்கு சூர்மா முதல் தடிந்து வென்றின் மக்களுள் ஒருமையோடு பெயரிய கொன்று உணல் அஞ்சா கொடுவினை கொள்தகை மாய அவுணர் மருங்கர தபுத்தவேல் நாவல் அம் தன்பொழில் வடபொழில் ஆயிடை குறுகொடு பெயர் பெற்ற மால்வரை உடைத்து மலை ஆற்றுப்படுத்த மூயிரும் கயந்தலை என்று பாடுகிறார் கவிஞர். இந்த பாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னா, சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் பிணிமுகம் என்கிற யானையின் மீதேறி போருக்கு போகிறார். போரில் அவர் விட்டெறிந்த வேலானது கடலில் புகுந்து கடற்பாறைகளை தூள் தூளாக்குது, கடலை வற்றச் செய்யுது. அந்த வேல் தான் போகக்கூடிய அந்த வேகத்தை யாராலும் மிஞ்ச முடியாது என்கிற அதிவேகமாக செல்கிறது. அந்த போகிற வேகத்தில் தீயையும் ஒளியையும் எழுப்பிக்கொண்டே போகிறது. தேவர்கள் முதலாக அனைவருக்கும் துன்பம் கொடுத்து வந்த அந்த சூரபத்மன் கடல் நடுவ மாமரமாக நின்று கொள்கிறார். அந்த மாமரமாக நின்ற சூரபத்மனை வேரோடு வெட்டி வீழ்த்துகிறது அந்த வேல். வெற்றி அறுவடையாகுது. அதனால் புண்ணியம் செய்தவர் பாவம் செய்தவர் என்னும் இருவகையினரில் புண்ணியம் செய்தவர் என்ற பெயரை பெயரளவில் மட்டுமே பெற்று பிற உயிரினங்களை கொன்று உண்பதையே வழக்கமாக கொண்டு மாயம் செய்வதில் வல்லவர்களான அவுணர்களின் குலத்தை அவ்வேல் அழித்தது என்று பாடுகிறார். அந்த வேலானது நாவலன் தீவினுடைய வடப்பகுதியில் உள்ள கிரௌஞ்சம் என்ற பறவையின் பெயரை பெற்ற மலையினை துளைத்து அதன் வழியாக ஒரு பெருவழியை உண்டாக்கியது என்று பாடுகிறார். அத்தகைய சிறப்புடைய வேலினை கையிலே ஏந்தியவன் வீரன் முருகப்பெருமான் என்று பாடுகிறார். அப்போ இந்த பாட்டில் பாருங்கள், சூரபத்மனை முருகப்பெருமான் அழித்த ஒரு கதையை இதில் சொல்கிறார். அதனால் சூரபத்மன் முருகப்பெருமானுடன் போரிடுகிறான். பிறகு கடலுக்கு அடியிலே சென்று மாமரமாக நிற்கிறான். அவனை முருகப்பெருமான் எறிந்த வேல் இரண்டு கூறாக்குகிறது. பாவம் செய்தவர் புண்ணியம் செய்தவன்ட்டு ரெண்டு வகை உண்டு. அதில் உண்மையிலே வந்து புண்ணியம் செய்தவர்களுக்கு புண்ணியம் கிட்டும், அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் பெயரளவில் மட்டும் புண்ணியம் செய்தவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இனத்தவர் இருக்காங்க, அவங்க தான் அவுணர்கள். அப்படிப்பட்ட அந்த அவுணர்கள் என்ன பண்ணுறாங்க,
நான் புண்ணியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிற உயிரினங்களை கொன்று உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பாவம் செய்த சில பெயரளவில் புண்ணியம், ஆனால் செய்கிறதெல்லாம் பாவம், அப்படி இருந்த அந்த அவுணர்களை எல்லாமே அந்த வேல் அழித்தது என்று அந்த வரலாற்றையும் சொல்கிறார். எனவே இந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் என்னுடைய வீடியோக்கள் நிறைய இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.